குருச்சரணம். இன்றைக்கி நம்ம நாலாவது நாளில் நிற்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். இந்த நாலாவது நாளில் நம்ம உணர்ந்து அதை சொல்லணும். அப்படி சொல்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி வெரி ஃபார்ம்டு ஃபோர்த்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா வயலட்டை நினைக்கிற கலரை நினைக்கணும். உங்களை சுற்றி ஒரு வயலட் கலர் இருக்குது, அந்த கலரில் நீங்கள் குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பெரிய வழக்கலாக கூண்டுக்குள்ளே எடுத்துட்டு இதை சொல்கிறீங்க. அப்படி ஆழ்ந்து சொல்லி பாருங்கள். நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கள். என்னுள் நிறைந்துள்ள ஆழ்ந்த அன்பே பேரருள் ஆண்டவன். பேரர் அன்பு என்ற ஆண்டவன் சக்தியே இந்த பிரபஞ்ச சக்தியை என்னோடு இணைத்து மாபெரும் சக்தியை என்னிலிருந்து வெளிப்படுத்துகிறது. எனது அன்பே பிரபஞ்ச மகா சக்தி. நான் பிரபஞ்சத்தின் பேரொருள் பெற்ற அன்பான ஆத்மா. நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே நான். நானே சக்தி, சக்தியே நான். இதை சொல்கிறப்ப நீங்கள் அன்பாக மாறணும், அந்த சக்தியாக மாறணும், அந்த பஞ்சபொருள் பிரபஞ்சமாகவே நீங்கள் ஆகணும். நீங்கள் அதை நினச்சி பார்க்கணும். நீங்கள் எப்போவுமே அங்கே இருக்கிற இடம் இயற்கையாக இருக்கிறத இமேஜின் பண்ணிடணும். உங்களை சுற்றி எல்லா செடி கொடிகளும் மலர்களும் காய் கனிகளும் பின்னால் இமய மலையும் அழகான பனிமலையும் இருக்குது. பனியே குஞ்சு தூவிட்டுருக்குன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணணும். இப்போ நான் திரும்பவும் சொன்னேன், என்னுள் நிறைந்துள்ள ஆழ்ந்த அன்பே பேரருள் ஆண்டவன். பேரருள் அன்பு என்ற ஆண்டவன் சக்தியே இந்த பிரபஞ்ச சக்தியை என்னோடு இணைத்து மாபெரும் சக்தியை என்னிலிருந்து வெளிப்படுத்துகிறது. எனது அன்பே பிரபஞ்சமகா சக்தி. நான் பிரபஞ்சத்தில் பேரருள் பெற்ற அன்பான ஆத்மா. நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே நான். நானே சக்தி, சக்தியே நான். சரணம்.